வணக்கம் நண்பர்களே. மோஸ்ட்டாக மாடு வளர்த்துருவாங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா, மாடு வந்து பருவத்துக்கு வந்து இருமேட்டு ஒன்றா ஊசி போடுவாங்க, அப்படி இல்லைன்னா காளைக்கு வந்து சேர்த்துவாங்க. அப்படி சேர்த்து ஒரு 3-4 மாதம் ஆனருமேட்டு நம்ம மாடு வந்து செனையா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த கேள்விக்கான விடை வந்து இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாடு வந்து செனையா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டப்பாவில் 3 டம்ளர் மாட்டோட கோமியம் ப்ளஸ் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1 கை கோதுமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே கோதுமையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 12 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. 12 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக வடிச்சிருங்க. வடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு ஒயிட் கலரில் ஒரு துணி எடுத்துக்கோங்க, காட்டன் கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த காட்டன் கிளாத்தில் வந்து அந்த கோதுமையை வந்து அது மேலே கொட்டி அது நல்லா அப்படியே முடிஞ்சு வச்சுருங்க. இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்களும் நல்லா முடிஞ்சு வச்சுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நீங்கள் முடிஞ்சு வச்சிங்க அப்படின்னா காலையில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குது நிலவரம், முளைப்பு வந்து வந்திருக்குதா வரலையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஷெல்ஃபில் உள்ளே வச்சுட்டேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்தேன் காலையில். ஏன்னா ஒரு கோதுமையில் கூட வந்து பார்த்திங்கன்னா முளைப்பே வரல. முளைப்பு வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம மாடு வந்து செனைன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் விகே.